தமிழக அரசோட பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்குற நிகழ்ச்சி இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடங்கியிருக்கு இருக்கு பொங்கல் தொகுப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஐந்து கிராம் ஏலக்காய் செங்கரும்பு போன்ற பொருட்களை பரிசாக வழங்க தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க நாலொண்ணுக்கு இருநூறு நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொங்கல் தொகுப்ப வாங்க வரும் நபர்கள் கட்டாயமா முகக்கவசம் அணிந்து வரணும் அப்படின்னும் டோக்கன்ல குறிப்பிட்டிருக்க நேரத்துல மட்டுமே வரணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பூதபாண்டி வாக போன்ற பகுதிகளில அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் துவங்கி வச்சிருக்காங்க தேதி வரையில் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு வெளியிட்டு இருக்காங்க இருந்தாலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில நின்னு பொங்கல் தொகுப்ப வாங்க ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க தமிழர்கள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகைக்கு பரிசு வழங்கும் திட்டத்தை பொதுஜனங்கள் பெரிதும் பாராட்டியிருக்காங்க